நடிகை வனிதா விஜயகுமாருக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகி விவாகரத்தில் முடிந்திருந்த நிலையில் அவருடைய ஒரு மகன் மற்றும் இரண்டு மகள்களுடன் வசித்து வந்தார். கொரோனா லாக்டவுன் காலத்தில் அவருடன் பணிபுரிய வந்த பீட்டர் பாலுடன் திடீரென காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். மனைவியை விவாகரத்து செய்யாத பீட்டர் பாலுடன் வனிதா திருமணம் செய்து கொண்டதால் சினிமா ரசிகர்கள் நட்சத்திரங்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிகழ்வு சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. பின்னர் பீட்டர் பால் குடிபோதைக்கு அடிமையாக இருப்பதாக சொல்லி கண்ணீர் விட்டு அழுது அவரை கழட்டி விட்டார் வனிதா விஜயகுமார். 1995 விஜயின் சந்திரலேகா படத்தில் வனிதா அறிமுகமானாலும் பிக் பாஸ், குக் வித் கோமாளி மற்றும் கலக்கப்போவது யார் ஆகிய நிகழ்ச்சிகள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது. அதனால் தற்பொழுது மீண்டும் ஹீரோயினாக அவதாரம் எடுக்க உள்ளாராம் வனிதா விஜயகுமார். இந்த படத்தை கீர்த்தி சுரேஷ் மற்றும் பாபி சிமா நடித்த பாம்பு சட்டை படத்தை இயக்கிய ஆடம்தாசன் என்பவர் இயக்க உள்ளாராம். மேலும் வனிதாவுக்கு ஜோடியாக காமெடி நடிகர் கருணாகரன் நடிக்க உள்ளாராம். இந்த படத்திற்கு அனல் காற்று என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் படம் முழுக்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு பிறகு சோலோ ஹீரோயின்களாக தமிழ் சினிமாவில் கலக்கிக் கொண்டிருக்கும் ஜோதிகா மற்றும் நயன்தாராவுக்கு பிறகு வனிதா தான் என மக்கள் பேசுவார்கள் என்று தன்னுடைய வட்டாரங்களில் வனிதா பெருமையாக தெரிவித்து வருகிறாராம்.